இந்தியா இப்பொழுது S-400 வான் பாதுகாப்பு அமைப்புகளை எல்லையோரம் நிறுத்தி வச்சிருக்காங்க. சமீபத்துல ரஷ்யாவுடைய S-400 அமைப்பை அழிச்சிட்டதா யுக்ரைன் புகைப்படத்தை வெளியிட்டு S-400 எல்லாம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல தொழில்நுட்பம் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. S-400 உடைய ஒரு மிசைல் ட்ரக்கை தான் அவங்க காமிச்சிருக்காங்களே தவிர ரேடார் கமாண்ட் போஸ்ட் உட்பட எந்த ஒரு வாகனத்தையும் அவங்க காமிக்கல. அப்படின்னும் பொழுது இது ஏதோ ஒரு ட்ரக்கை மட்டும் அழிச்சிருக்காங்கன்றது பல பேர் சொல்லியிருக்காங்க. இப்ப S-400 அழிக்கவே முடியாதா அப்படின்னு கேட்டா அப்படியெல்லாம் இல்லை. எல்லா ஆயுதத்திற்கும் பல வீக் பாயிண்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி S-400 பல வீக் பாயிண்ட்ஸ் இருக்கு. உதாரணமா S-400 சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணாம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்கன்னா அப்படின்னும் பொழுது அது ஒரு சாதாரண ட்ரக்கு தான், அதை யாரால வேணா அழிக்கலாம். அதே மாதிரி ஆன்டி ரேடியேஷன் மிசைல்களை வைத்து இந்த வகை சிஸ்டங்களை அழிக்கலாம். உதாரணமா நம்மளுடைய ருத்ரம்ன்றது ஒரு ஆன்டி ரேடியேஷன் மிசைல், அதை வச்சும் இதை அழிக்கலாம். இந்த ருத்ரம் மிசைலை பற்றிய முழு தகவல் நம்ம சேனல்ல ஒரு வீடியோவா இருக்கு, அதற்கான லிங்க் கமெண்ட் செக்ஷன்ல முதல் கமெண்டா இருக்கு.